அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிக்கும் உச்சம் நிகழ்வு 65. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக நம்மிடையே நம் கல்லூரியினுடைய பழைய மாணவர் என்று கூறுவதை விட பழம் பெரும் மாணவர் என்று கூறலாம், மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய திரு இ.பரமச அவர்கள் நம்மிடையே வருகை தந்திருக்கின்றார்கள். நம் கல்லூரியிலே ஐயா அவர்கள் பியூசி என்று சொல்லக்கூடிய புகுமுக வகுப்பினை 1967 பயின்று இருக்கின்றார். 1968 முதலாக 71 வரை பொருளியல் துறையிலே தன்னுடைய இளநிலை பட்டப்படிப்பினை பயின்ற பெருமைக்குரியவர். 1967 என்றால் நினைத்து பாருங்கள், 50 முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு பழைய மாணவர். நம் அழைப்பை ஏற்று உடனடியாக இசைவினை அழித்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் தொழிலாளர் துறை துணை ஆய்வாளர் மற்றும் சட்ட அளவியல் உதவி கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருந்து பணி நிறைவு பெற்றவர். 1971 முதல் 74 வரையிலான காலகட்டங்களிலே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளியூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இளைஞர் சேவை நிறுவன தொண்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார். 1974 முதல் 2009 வரை ஐயா அவர்கள் பல்வேறு இடங்களிலே பணியாற்றி இருக்கின்றார். கோயம்புத்தூர், சென்னை, உடுமலைப்பேட்டை, கிருஷ்ணகிரி, சிவகாசி, ராஜபாளையம், விருதுநகர் போன்ற பல்வேறு இடங்களிலே இளநிலை, முதுநிலை உதவியாளர், மேல்நிலை பிரிவு கணக்கர் என பல்வேறு பணிகளை மேற்கொண்ட சிறப்பிற்குரியவராக திகழ்கின்றார். 1974 முதல் 2009 வரை பல்வேறு பணிகளிலே தொழிலாளர் உதவி ஆய்வாளர், தொழிலாளர் துணை ஆய்வாளர் போன்ற பணிகளை கோவில்பட்டி, சென்னை, சிவகாசி, சாத்தான்குளம், திருவில்லிபுத்தூர் போன்ற இடங்களில் எல்லாம் மேற்கொண்ட பெருமைக்குரியவர். இவ்வாறு தன்னுடைய பணி காலகட்டங்களிலே தமிழ்நாடு சார்ந்த பல்வேறு இடங்களில் தன்னுடைய பணியினை செம்மையாக செய்த ஒரு நல்ல பணியாளராகவும் அவர் திகழ்ந்திருக்கின்றார். நம் கல்லூரியிலே பயின்ற காலகட்டத்திலே அவருக்கு தமிழ் மீது மிகுந்த ஈடுபாடு இருந்ததாக என்னிடம் குறிப்பிட்டார். தமிழ்துறையிலே திரு கேசவமூர்த்தி ஐயா அவர்கள் அவர் துறை தலைவராக இருந்ததையும் நினைவு கூர்ந்தார். அவருக்கு பிடித்த தமிழ் பேராசிரியர் கந்தசாமி ஐயா என்பதாகவும் கூறினார். பொருளியல் துறை பயின்றால் கூட தமிழ் மீது தனக்கு படிக்கக்கூடிய காலகட்டங்களிலே ஆழ்ந்த ஈடுபாடு இருந்ததாக ஐயா அவர்கள் கூறினார்கள். தன்னுடைய வீட்டிலே அவர் ஒரு நூலகத்தை வைத்திருக்கின்றார். நான் அவரை அழைத்த பொழுது நான் என் நூலகத்திலே ஏதாவது ஒரு நூலை தேர்ந்து விட்டு உங்களிடம் பேசுகிறேன் என்று கூறினார். புத்தகங்களை வாங்குவதும் புத்தகங்களை ஆழ்ந்து கற்பதும் அதனை குறித்து பலரிடம் பேசுவதுமே அவருடைய பெரும்பான்மையான பொழுதுபோக்காக இருந்து வருகிறது. புத்தகங்களை காதலித்துக் கொண்டவர்கள் எப்பொழுதுமே மன அமைதியுடன் இருப்பார்கள், நிம்மதியான வாழ்க்கை வாழ்வார்கள். அதை போல ஐயா அவர்களும் ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருப்பார் என்பது எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. நாம் கல்லூரியிலே நேரடியாக வந்து பேசிய பெருந்தகையாளராகவும் இருக்கின்றார். ஒரு 10 முன்பாக நம் கல்லூரிக்கு வந்து நேரடியாக மாணவரிடையே வணிகவியல் துறை மாணவரிடையே உரை நிகழ்த்தி இருக்கின்றார். இப்பொழுது இணைய வழியிலே கலந்து கொள்வது என்பது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஐயா அவர்கள் தெரிவித்தார். கிட்டத்தட்ட ஒரு 50 முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு பழம்பெரும் மாணவர் வந்திருப்பது எங்களுக்கு உண்மையிலேயே உவகை தருகிறது. ஐயா, உங்களுடைய வருகை கண்டிப்பாக உங்களுடைய பேச்சு எங்களுடைய மாணவர்களுக்கும் மலேசியாவை சார்ந்த மாணவர்களுக்கும் பெரும் ஊக்கமாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இன்று ஐயா அவர்கள் நம்மிடையே ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சுய தரிசனம் குறித்து பேச இருக்கின்றார்கள். ஜெயகாந்தன் என்றாலே எழுத்துலகில் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்திய ஒரு எழுத்தாளர். சமூகத்திலே அவருடைய எழுத்துக்களுக்கு மறு பேச்சு பேச முடியாத அளவிற்கு எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். தன்னுடைய எழுத்து அந்த ஆளுமையின் காரணமாக சமூகத்தையே அசைத்து பார்த்த ஒரு எழுத்தாளர் என்றுதான் கூற வேண்டும். எனவே ஒரு நல்லதொரு நூலினை தேர்ந்து பேச வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா திரு இ.பரமசிவம் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து வரவேற்கின்றோம். வருக ஐயா. நன்றி, நன்றி. இப்பொழுது ஐயா அவர்கள் தன்னுடைய நூல் கருத்துரையினை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த சித்திரை திருநாள் நன்னாடிலே நான் பயின்ற ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரி இழப்பமிழ் தமிழ்துறை நடத்துகின்ற பன்னாட்டு அளவிலான இணையவழி நூல் வாசிப்பு மூட்டத்திலே கலந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பளித்த இந்த மூட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்
முனைவர் நா அருள்மொழி அவர்களுக்கும், கல்லூரி நிர்வாகத்திற்கும், கல்லூரி முதல்வருக்கும், ஏனைய பேராசிரியர்களுக்கும், கலந்து கொள்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி அன்று முனைவர் அருள்மொழி அவர்கள் இந்த நூல் வாசிப்பு முற்றத்திலே உரையாட வேண்டும், உரையாற்ற வேண்டும், ஒரு நூல் பற்றி என்று வேண்டினார்கள். அந்த அழைப்பை உடனடியாக இசையுடன் ஏற்றேன். மகிழ்ச்சியும் கூட, ஏனென்றால் நான் பயின்ற கல்லூரி நடத்துகின்ற முற்றம் அல்லவா. எந்த நூல் என்பதை நீங்களே தேர்வு செய்து கூறுங்கள் ஐயா என்று கூறினார்கள். அவர்கள் அழைத்த தினம் ஏப்ரல் 8. வழக்கமாக சமூக பார்வை எனும் ஒரு குழுவிலே நான் நெறியாளராக உள்ளேன். அந்த குழுவிலே தினசரி தமிழ் விக்கிபீடியா பகிர்வது எனது வழக்கம். அதாவது வரலாற்றில் இன்று, அந்த நாளில், இதற்கு முந்தைய நாட்டு வருடங்களில் நடந்த நிகழ்வுகள், பிறப்புகள், இறப்புகள், முக்கியமான சிறப்பு நிகழ்ச்சிகள் பற்றி தொகுப்பு அதுவாக இருந்தது. அவர்கள் அழைத்த அந்த தினம் ஏப்ரல் 8, ஜெயகாந்தனின் நினைவு நாள். உடனே ஜெயகாந்தனை பற்றி பேச முடிவு செய்தேன். நான் பராமரிக்கின்ற ஒரு சிறிய நூலகத்தில் ஜெயகாந்தன் நூல்களை தேடிய பொழுது உடனடியாக கண்ணில் தென்பட்டது பிரிய தரிசனம் என்னும் சிறுகதை தொகுப்பு. ஜெயகாந்தன் ஏற்கனவே முனைவர் அருள்மொழி கொள்கிற ஆழ்மை மிக்கவர். அவரது படைப்புகள் சம காலத்தவை நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டுகின்ற, படிப்பினையை தருகின்ற ஒரு நூலாக அமைகின்றது. இந்த சுய தரிசனம் தொகுப்பிலே 7 சிறுகதைகள் அடங்கியுள்ளன. சுய தரிசனம் முதல் கதையாகவும், 2வது அந்த கோழைகள், 3வது சட்டை, 4வது முற்றுகை, 5வது இருளில் ஒரு துணை, 6வதாக லட்சாதிபதிகள், 7வதாக கடைசியாக அக்னி பிரவேசம் என்ற கதை அமைகிறது. இந்த கதைகளிலே சுய தரிசனம் பற்றியும் அக்னி பிரவேசம் பற்றியுமே விரிவாக கூற உள்ளேன். மற்ற 5 கதைகளை பொறுத்த மட்டிலே மேலோட்டமாக சென்று விடுகிறேன். இந்த ஜெயகாந்தனை பொறுத்த மட்டிலே முருகேசன் என்பது அவர் இயற்பெயர். அவர் பல தளங்களிலே சிறுவயது முதல் பள்ளி படிப்பை முடித்தவர், 5ஆம் வகுப்பு வரை தான் கல்லூரி படிப்பு சென்றவர் இல்லை. தான் பொதுவுடைமை கட்சியிலே சேர்ந்த பொழுது, தோழர்களை தொடர்பு கொண்ட பொழுது, புலவர் சொக்கலிங்கம் ஐயாவிடம் தமிழ் இலக்கணம் பயின்றுள்ளார். அதன் மூலமாக பல நூல்களை கற்றுள்ளார். அதன் பின் 1950களில் எழுத தொடங்கியுள்ளார். இந்த சுய தரிசனம் நூலை உட்புகும் பொழுது, இது ஒரு சாமானிய மனிதன், 60 வயதை கடந்த ஒரு முதியவர், கணபதி சாஸ்திரிகள். அந்த கணபதி சாஸ்திரிகள் தனது மகனுக்கு எழுதிய கடிதம், அது தொடர்பான நிகழ்வுகளை பற்றி இந்த சிறுகதை ஆழ்ந்து உள் செல்கிறது. 1 மாதத்திற்கு முன்னால் காணாமல் போன தந்தையிடமிருந்து வந்த கடிதம் அது. இந்த கதை தொடக்கமே சிவராமன் என்ற ஒரு பாத்திரம். சிவராமன் ஒரு வார பத்திரிகையில் உதவி ஆசிரியர். அவரது பணி வரும் கதைகளையெல்லாம் யாரிடமிருந்து வந்தது என பதிவு செய்து, பிரசுரிக்க முடியாத கதைகளை வருந்துகிறோம் என முத்திரையிட்டு அஞ்சல் முகவரியிலிருந்து திருப்பி அனுப்புவதே அவருடைய கதை. அன்றைய தினம் அம்மாதிரி கடிதங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நீள கவர் அவர் பெயருக்கே முகவரியிட்டிருந்தது. சிவராமன் உதவி ஆசிரியர் என்ற விலாசம் இருந்தது. நமக்கே ஒரு கடிதமா என்று ஆச்சரியத்துடன் அந்த கடிதத்தை உரையை கிழித்தார். அந்த உரையிலே விலாசம் இல்லை, அனுப்பிய விலாசம் இல்லை. இருந்தாலும் அந்த கடிதத்தை கிழித்த பொழுது காகித கற்றைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு கீழே விழுந்தது. அதிலே ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்திலே சிவராமனுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் என்று தொடங்கியிருந்தது. அப்படி தொடங்கிய பொழுதே அதன் எழுதியது தந்தைதான் என்று ஒரு சற்றே மகிழ்ச்சி அடைந்தார் அவர். அவர் 1 மாதத்திற்கு முன் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு ஓடிவிட்டாரே என குடும்பஸ்தர்களெல்லாம் கவலைப்பட்ட போது கூட, ஓரின் நாட்கள் கவலைக்கு பின் அவருக்கு எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. அந்த கடிதத்திலே காகித கற்றைகளிலே அவை இருந்தன. சிவராமன் அதை கவனித்தார்.
அவர் எழுதிய பொழுது, 60 ஆண்டுகளாக நான் வெற்று மனிதனாக எதையும் அறியாதவனாக புரோகிதம் செய்து தர்ப்பணம் செய்து மந்திரங்களை அர்த்தம் தெரியாமல் சொல்லிய ஒரு தத்தியாக தத்தி சாஸ்திரியாக ஒரு அசட்டு பிராமணனாக இருந்துள்ளேன் என்று எழுதுகிறார். அவரது மாட்டுப்பெண் சிவராமனின் மனைவி ராஜம் கூட இந்த அசட்டு பிராமணன் என்று அவர் இருக்கும் பொழுதே கூறுவதை கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதில். பின்னர் அந்த கடிதம் எங்கிருந்து வந்தது என உரையை திருப்பி பார்க்கிறார். அதிலே தபால் முத்திரை புதுடெல்லியிலிருந்தே வந்ததாக இருக்கிறது. பின்னர் அந்த அலுவலக பணிகளிலே அந்த காகித கத்தைகளை படிக்க அவருக்கு நேரம் இல்லாததால் தனது கைப்பையிலே வைத்து வீட்டிலே படிக்கலாம் என்று எடுத்து செல்கிறார். அவர் வீட்டிற்கு சென்று தனது தனி அறையிலே அந்த கடிதங்களை படிக்கிறார். கடிதங்களிலே, நான் எழுதிய இந்த காகித கற்றைகளிலே எனது எண்ணாடைகளை அபிலாசைகளை எழுதியிருக்கிறேன், உனக்கு நேரம் இருந்தால் முற்றிலும் படி என கணபதி சாஸ்திரிகள் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சென்ற காரணத்தையும் கூட அதிலே குறிப்பிட்டிருந்தார். அவர் காணாமல் போன 2 நாட்கள் கழித்து சிவராமன் கூட அந்த பழைய நிகழ்ச்சிகளை நினைவு கூறுகிறார். அவர் அலுவலகத்திலிருந்து வரும் பொழுது வெங்கடையர் என்ற ஒரு பாத்திரம் ஒரு தகப்பனார் எங்கே சென்றாலும் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். இவர் வீட்டில் நல்லா தானே கவனிச்சுட்டு இருந்தோம், வீட்டில் ஏன் போனார்னு எங்களுக்கு தெரியலேன்னு சொல்லும்போது அந்த வெங்கடையர் சொல்றாரு, எனக்கு காரணம் தெரியும், காஞ்சிபுரத்துக்கு 4 சாஸ்திரியோட போயிருக்கும்போது குளத்தங்கரையில் சுந்தர கணபாடிகள் அதாவது கணபதி சாஸ்திரிகளுடைய மந்திரம் சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசான் மகா பண்டிதர் ஏதோ ஒரு வாக்குவாதத்தின் காரணமாக கணபதி ஐயரை திட்டிக் கொண்டிருந்தார், வசைபாடி கொண்டிருந்தார் என்று வெங்கடையர் கூறுகிறார். ஏதோ வாக்குவாதம் முற்றியது, இவ்வளவு அசிங்கமாக பேசுகிறாரே சுந்தர கணபாடிகள் என்று இவருக்கு கணபதி சாஸ்திரிகளுக்கு கோபம் வந்தது. நீ எல்லாம் படித்த பிராமணனா, இப்படியெல்லாம் வசைபாடுகிறாயே என்று கோபத்துடன் கேட்டார். என்னையா பிராமணன் என்று பிராமணனா என்று கேட்கிறாய், உனக்கு என்ன தெரியும், நீ அசட்டு பிராமணன், நான் காயத்ரி மந்திரம் சொல்கிறேன், அந்த மந்திரத்திற்கு அர்த்தம் கூற முடியுமா உன்னால் என்று உருக்குகிறார். அவரை கழுத்திலே போட்டிருக்கிற துண்டை பிடித்து உருக்குகிறார் சுந்தர கணபாடிகள். கணபதி சாஸ்திரிகள் வெலவலத்து போகிறார் ஏதும் அறியாமல். பக்கத்திலே வெங்கடையரை விவரிக்கிறார், அதை நீ மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு போயேண்டா அப்படிங்கிறாரு. அப்ப விழிக்கிறார் கணபதி சாஸ்திரிகள், அர்த்தம் தெரியலையே மந்திரம் சொல்லத்தானே தெரியும் என்று மலங்க மலர் விழிக்கிறார். பின் அவர் அதிகமாக வசைபாடியவுடன் ஒரு கணத்தில் கோபப்பட்டு அவரை உதறி தள்ளிவிட்டு தனது பூனோடை அறித்தெறிந்து விட்டு நான் பிராமணன் இல்லை என்று சொல்லி விடுவிடுவதற்கு சென்று விடுகிறார். அதுதான் அவரை கடைசியாக பார்த்தோம். இப்பொழுது அந்த கடிதம் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறது. அந்த காகித கட்டைகளை படிக்கிறான். அந்த காகித படிக்கும் பொழுது என்னை தந்தை என்று சொல்லி கூட வெட்கப்பட்ட மகன்கள் அதாவது சிவராமனும் அவனது தம்பி மணியும் என்று பார்க்கிறான். ராஜம் கூட ஒரு கரிசனத்தோடு பேசினாலும் கூட மனசுக்குள்ளே அவள் மேல் கரிசனம் இருந்திருக்கிறது. அவன் அந்த பழைய நிகழ்ச்சிகளையும் அவர் விவரிக்கிறார். அந்த காகித கத்தைகளிலே அவருக்கு தோன்றிய எண்ணங்கள், நமது தந்தையா இப்படி எழுதியிருக்கிறார், நாம கூட தோன்றவில்லையே என்று சிவராமன் யோசித்துக் கொண்டு அதை முழுமையாக படிக்கும் பொழுது 60 ஆண்டுகளாக வீணாக வாழ்க்கை கழித்து விட்டோம், குடிமையும் வைத்து கொண்டு சட்டை போட கூட உரிமை இல்லாமல் இருந்திருக்கிறேன், தத்தி சாஸ்திரியாய் அசட்டு பிராமணனாய் என்று அவர் அங்கலாய்க்கிறார். நேரம் இருந்தால் பார்ப்போம், எப்பொழுது நாம் சந்திக்க முடியுமோ, என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறி அந்த கடிதம் முடிகிறது. இருந்தாலும் ராஜம் ஆர்வத்துடன் கேட்கிறாள், காகிதம் எங்கிருந்து வந்திருக்கிறது, தகப்பனாரிடம் இருந்தா என்று. ஆம் என்று கூறி காண்பிக்கிறான். மணியும் அலுவலகத்தில் திரும்பி வந்த பொழுது அதை பார்த்துவிட்டு மூவரும் அதை லயித்து போகிறார்கள். இந்த கதைதான் சுயதரிசனம் என ஆரம்பிக்கிறது. அடுத்த கதைகளெல்லாம் மிகச் சுருக்கமாக ஓரிரு வரிகளிலே சொல்லிவிடலாம். அந்த கோடைகள் என்ற ஒரு இதிலே பாத்திரத்திலே டாக்டர் ராகவன் என்ற ஒரு பாத்திர படைப்பு. அவனது டிஸ்பென்சரிக்கு அதிகமாக யாரும் வருவதில்லை. அவனுடைய வீட்டை முன்பகுதியை டிஸ்பென்சரியாகவும் பின்பகுதியில் இருப்பிடமாகவும் மாற்றிக்கொண்டவன் அவன். ஒரு நாள் பெண்கள் அவனது
நோய பெண் நோயாளிகள் அவனை பார்க்க அதிகமாக வருவதில்லை. அன்று என்னவோ நோயாளிகள் பார்க்கும் நேரம் முடிந்தவுடன் அவளை பார்த்தவுடன் அவளை ஏற்கனவே பார்த்த ஞாபகம் அவனுக்கு வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அவளது பாட்டி இவள் உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கும் போது சிகிச்சைக்காக அழைத்து செல்கிறார். இவன் இந்த டாக்டர் ராகவன் அவளை காப்பாற்றுகிறான். யாரோ ஒரு சரியாக இனம் காணாத ஒருவனால் சீரழிக்கப்பட்ட அவள் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சிக்கும் பொழுதுதான் அவன் உயிரை காப்பாற்றுகிறான். அது நினைவுக்கு வருகிறது. அவள் பெயர் என்னவென்று தெரிவிக்கிறான். அவளே கூறுகிறாள், ராதா என்று. இப்பொழுது எதற்காக வந்தா என்பது போல முகத்தை நிமித்தி பார்க்கிறான் ராகவன். அவள் கூறுகிறார், லேடி டாக்டரிடம் தான் போக வேண்டும், என்னிடம் பணம் இல்லை. முகம் தெரியாத பிள்ளையை பெறுவதை விட கருவிலேயே அடித்து விடலாம் என்கிறாள். இது கூடகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. டாக்டர் ராகவன் மனிதனே மிக்கவன். அவன் கூறுகிறான், டாக்டரது தொழில் உயிரை மாய்ப்பதல்ல, உயிரை காப்பாற்றுவது என்று. இனம் தெரியாத தகப்பன் பெரிய பேர் தெரியாத அவனை ஒரு குழந்தை எப்படி வளர்ப்பியும் பொழுது கதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு நானே தகப்பனாக இருக்கிறேன் என்று கூறுகிறான். அவன் கட்டை பிரம்மச்சாரியாக இருந்தாலும் அன்றே பிரம்மச்சாரியத்தை கைவிடுகிறான். அந்த மனிதநேயம் அங்கே மிளிர்கிறது. அடுத்த கதை சட்டை என்றது. அது வந்து போர்க்காலத்திலே இந்தியா பாகிஸ்தான் போர்க்காலத்தில் எழுதப்பட்ட கதை போல தெரிகிறது. இராணுவ சேவையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு சாமியார், பூந்தோட்ட சாமியாரும், சிறு வயதிலே உறவினர்களை இழந்த ஒருவர் சிவன் கோயிலே தஞ்சம் புகுகிறார். அந்த குருக்கள் மண்டபப்படியிலே உள்ள மண்டபப்பள்ளியிலே உள்ள உணவளித்து அவனை காப்பாற்றுகிறார். சிறு சிறு வேலைகளும் செய்கிறான். நந்தவனத்திலே பூக்களை பறித்து அர்ச்சனை செய்வதால் அவன் பூந்தொட்ட சாமியார் என்றே அவருக்கு பெயர் வந்துவிட்டது. ஒரு நாள் உபன்யாசம் செய்வதற்காக அந்த கோவிலுக்கு மகா பண்டிதர் ஒரு வரும்பொழுது ஜம்காலம் வாங்குவதற்காக பட்டாளத்து பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊரிலே கிராமத்தில் ஒருவர் செல்கிறான். அங்கே பட்டாளத்து பிள்ளை என்றால் அவரது மகன் சோமநாதன் என்பவன் அராணுவத்திலே இருந்து இராணுவ சேவையிலே நாட்டுக்கு அர்ப்பணித்து உயிர் தியாகம் செய்தவர். அவர் அன்றைய பேப்பர்களை படித்துக் கொண்டிருக்கிறார். இந்திய இராணுவத்தின் பெருமைகள் அதிலே பேசப்படுகின்றன. அவன் வீட்டிற்குள்ளே சென்று ஜம்காலத்தை வாங்கிப்போ என்று சொல்கிறார். உள்ளே சென்றால் சோமநாதன் மனைவி விதவை கௌரி அவர்கள் அவரது நிலையை பார்த்து இவன் துணுக்குறுகிறான். ஜமுக்காலத்தை வாங்கி வருகிறான். மகா பண்டிதர் அங்கே உபன்யாசம் செய்கிறார். பகவத்கீதையில் இருந்து அன்று ஏனோ அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் ஏதோ தீர்மானத்துடன் இந்த கோவிலை விட்டு வெளியேறுகிறான். இது நடந்து சில நாட்களுக்கு பின்னர் குருக்களும் பட்டாளத்து பிள்ளை என்று சொல்லுகின்ற பெரியசாமி பிள்ளையும் வீதியிலே வரும்பொழுது இராணுவ லாரி ஒன்று அவர் பக்கத்தில் நிற்கிறது. அதிலிருந்து தொப்பென்ற குதிக்கிறான் ஒரு இளைஞன். அவனை பார்த்தவுடன் இவர்களுக்கு யார் என்று தெரியவில்லை. அவன் கேட்கிறான், நான் தான் பூந்தோட்ட சாமியார் தெரியவில்லையா என்று. அவன் இராணுவத்திலே சேர்ந்து விட்டான் என்று புரிகிறது. அவன் ஆத்மாவிற்கு சட்டை இல்லை, உடையிலே என்ன இருக்குது. குருக்கள் கேட்கிறார், நீ அப்படிப்பட்ட சாமியாரா தாடி வருகிறது, இப்படி இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது ஆத்மாவிற்கு ஏது சட்டை என்ற ஒரு பொருள்பட அவர் கூறுகிறார். அடுத்து முத்துகை என்ற ஒரு சிறுகதை. அதிலே அருகில் இருக்கும் பொக்கிஷம் அறியாத ஒரு மேனாட்டு பழக்க வழக்கத்து வாசு என்ற பாத்திரம். யாரோ ஒருத்திக்காக காத்திருக்கிறான். முதல் நாள் பார்ட்டியிலே பார்த்த ஒரு யுவதிக்காக தன்னுடன் சதுரங்கம் ஆடுகிறேன் என்று கூறிய சவால் விட்டு அவளுக்காக காத்திருக்கிறான். 3 மணிக்கு வருவதாக சொன்ன அவள் வரவில்லை. இவன் சதுரங்க காய்களை அடுக்கியதை கீழே தள்ளிவிட்டு மனைவியை அடைக்கிறான் காலிங்பர் மூலமாக. கீழே வீணையின் நாதம் கேட்கிறது. வீணையின் நாதம் நின்று அவள் மேலே வருகிறாள், சீதா. மேனாட்டு பழக்க வழக்கங்களிலே கலாச்சாரம் இழந்து நிற்கும் அந்த இளைஞனுக்கு திருமணம் செய்து வைக்க பெற்றோர் சீதா என்னும் அருமையான குடும்பத்து பெண்ணை சேர்த்து வைக்கிறார்கள். அவன் திருந்தவில்லை. அவன் அடைத்தவுடன் வருகிறாள். அந்த முகவரி அந்த யாரோ ஒரு யுவதி அந்த அலைபேசியன் இல்லாததால் தொலைபேசி அந்த காலத்தில் அலைபேசி இல்லையே, தொலைபேசியன் இல்லாததால் சட்டையிலே வைத்த நாகம் ஞாபகம் விசிட்டிங் கார்டை மனைவியிடம் கேட்கிறான். அந்த விசிட்டிங் கார்டை பேண்ட் இருந்து பார்த்தியான, துவைக்கும் போது எடுத்து வச்சிருக்கையே, இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறான். நீ தான் 10வது பிடிச்சிருக்கியே, நீ அதை படி அப்படிங்கிறான். எஸ் சுகுணா லெக்சரர் என்று அதில் இருக்கிறது.
அவன் அப்பொழுதுதான் மனைவியை ஆழ்ந்து பார்க்கிறான். குடும்பத்து பெண், சட்ட ரீதியாக நமக்கு மனைவி, பார்த்து விட்டு நீ படித்திருக்கிறாயே, உனக்கு சதுரங்கம் ஆட தெரியுமா என்று கேட்கிறான். செஸ் விளையாட்டு ஆட தெரியுமா என்று கேட்கிறான். ஏதோ தெரியும் என்கிறாள் அவள். சரி வா ஆடுவோம் என்கிறாள். அப்பொழுது அவள் பெரிய பெரிய காய்களை எல்லாம் இழந்து வருகிறாள். கடைசியிலே அவனது ராஜாவிற்கு செக்மேட் வைத்து விடும்போது அவன் பிடிக்கிறான். ஓ, இவள் எழுவு தெரிந்தவளா, தனக்கு அருகிலே இருப்பதை கூட நாம் புரிந்து கொள்ளவில்லை என்கிறாள். அந்நேரம் தொலைபேசி வருகிறது. அந்த சுகுணா என்னும் யாரோ ஒரு முகம் தெரியாத இவருந்து 5:30 வருவதாக கூறியிருப்பதாக சீதாவே அந்த போனை எடுத்து அவள் சொல்கிறாள். அவள் ஒரு கீழே ஒரு மணி நேரம் கிடைத்து காலிங் பெல் ஒலிக்கிறது. நான் இல்லை என்று சொல்லிவிடு என்று கூறிவிட்டு அவன் சதுரங்க ஆட்டத்தை உடன் தொடர்கிறான். இவளது சோகம் அவனது தீரவில்லை என்றாலும் கூட அப்போது அவனது முகத்திலே மிளிர்ந்த இது பார்த்து வித்தியாசமாக இருந்தது. அவள் ஆடுகிறாள் என்ற கதை முடிகிறது. அருகில் இருக்கும் பொக்கிசத்தை அப்பொழுதுதான் உணர்ந்ததாக இந்த கதை. அடுத்ததாக முற்றுகைக்கு அடுத்ததாக 2-3 கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகளை இணையத்திலே கூட நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். கடைசியாக அவர் எழுதிய கதை அக்னி பிரவேசம். ஜெயகாந்தன் கூட எழுதுவார் அந்த சிறுகதை தொகுப்பிலே எனக்கு பிடித்த கதை அக்னி பிரவேசம் தான். அதற்கு அடுத்ததுதான் சுயதரிசனம் என்று கூறுவார். அப்படிப்பட்ட அக்னி பிரவேசம் கதையிலே ஒரு கள்ளம் கபடு தெரியாத ஒரு மாணவி கல்லூரி விட்டுவிட்டு பேருந்து நிறுத்தத்தில் இருக்கும் பொழுது மழை பெய்கிறது. ஒரு அருகிலே கார் கிழிச்சிட்டு நிற்கிறது. முகம் தெரியாத ஒரு வாலிபன், உதவி செய்கிறேன், வீட்டில் கொண்டு வருகிறேன் என்று காரில் ஏற்றுகிறான். அந்த கள்ளம் கபடு தெரியாத அந்த இடையிலே அந்த தனது நிலையை உணர்ந்து பயப்படுகிறாள். சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டும் என்று கூறுகிறாள். இருப்போம் என்று சொல்கிறாள். அவளை அறியாமலே அங்கு கற்பு களவாடப்படுகிறது. வீட்டில் கொண்டு விடுகிறான். முற்றத்திலே வீதி ஓரத்திலே நிறுத்திவிட்டு இவள் வீட்டுக்கு நடந்து செல்கிறாள். அவளது தாய் அவளை பார்த்து விட்டு பதறி போகிறாள். விபத்து தானே அது என்று ஒரு குடம் தண்ணி ஊற்றிவிட்டு இதை கடித்து விடு அப்படின்னு சொல்லும்போது அவள் தன் நிலை உணர்ந்து அடுத்து கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுது இப்படிப்பட்டவர்களெல்லாம் சட்டை செய்யாமல் நிமிர்ந்த நன்மையுடன் நடக்கிறாள் என்று கதை முடிகிறது. இந்த ஜெயகாந்தனை பற்றி ஜெயமோகன் கூறும்பொழுது கூட சம காலத்தவர் நிகழ்ச்சிகள் அதை கூட ஜெயகாந்தன் கூறுவார். ஆளுமிமிக்க நகைச்சுவை உணர்வு மிக்க ஒரு சிறந்த ஆளுமிமிக்க எழுத்தாளர் என்று கூறுவார். முனைவர் காஸ் செல்லப்பன் அவர்கள் கூடும்போது சமகால நிகழ்வுகளையும் சமகால கருத்துக்களையும் சமகால மொழியிலே சமகால உணர்விலே தந்தவர் ஜெயகாந்தன். மனிதம் தோய்ந்த எழுத்தாளம் மிக்க படிக்காத மேதை என்பார் செல்லப்பன் முனைவர் சின்னப்பன் அவர்கள். மேலும் கூறுகையிலே நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் பார்க்கும் அஞ்சாத நெறிமுறைகள், திமிர்ந்த ஞான செருக்கு, கம்பீரமான குரல், வளமான பொதுமை வாழ்க்கை சித்திரங்களை கொடுத்தவர் என்று கூறுவார். எனவே ஜெயகாந்தனை பொறுத்தவற்றிலே அவரது சிறுகதைகளிலே படிப்பினைகள் இருக்கும். ஒவ்வொரு கதையிலும் ஒரு படிப்பினை அங்கே இருக்கத்தான் செய்யும். அவரது கதைகளை பொறுத்தமட்டிலே அவரது நூலுக்கு அவரே முன்னுரை எழுதுகின்ற ஒரு பழக்கம் அவரிடம். ஒரு நன்னூல் கூட பவணந்தி முனிவர் கூறுவார், நூலின் இயல்பு நவிலின் ஓரிரு பாயிரம் தோற்றி என்று ஆரம்பிக்கும் இதிலே நூல் எப்படி அமைய வேண்டும் கூறுவார். முன்னுரை அமைய வேண்டும், பாயிரம் நன்னூலுக்கும் உண்டு. அந்த வகையிலே ஜெயகாந்தின் முன்னுரைகள் அமைகின்றன. சத்திய சோதனையிலே கூட காந்தியினது முன்னுரைகள் அருமையாக இருக்கும். அவரது சுய சத்திய சோதனையிலே அவரது வாழ்க்கையை பற்றி 1921 வரை தான் மகாத்மா காந்தி மகான் எழுதியிருப்பார். 48 வரை வாழ்ந்தார். 1920 பின் அவர் தனது விடுதலை போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஜெயகாந்தனும் கூட 50களிலே எழுத ஆரம்பித்தவர். 80களிலே தனது எழுத்தை நிறுத்திக் கொண்டார். 80 பின் அவர் சமூக சார்ந்த நிகழ்வுகளிலும் கருத்தரங்குகளிலும் கலந்து கொண்டார். அவர் எழுத்தை
80 நிப்பாட்டிவிட்டாலும் கூட 2015 இறக்கும் வரை அவர் எல்லா தளங்களிலுமே அவர் மிளிர்ந்தார் என்றுதான் கூற வேண்டும். இந்த படிப்பினை என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்று கதையிலும் சுய தரிசனத்திலே என்ன படிப்பினை இருக்கிறது? அர்த்தம் தெரியாமல் பொருள் தெரியாமல் மந்திரங்களை சொல்ல வேண்டாம். ஒரு மாணவர்களுக்கு கூறுவதென்றால் ஒரு பாடத்தை பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும், வீணை மனமும் செய்யக்கூடாது. அவரது அபிலாசைகளும் அங்கே சாதாரண மனிதனின் சமூகத்திற்கு கட்டுப்பட்டு நடைமுறை பாவனைகள் கூட அது கட்டுப்பட்டு நடக்கிறது, அது சுதந்திரம் இல்லை என்று ஃபீல் பண்ணுகிறார் அந்த கணபதி சாஸ்திரிகள். அந்த கோடைகளிலே மனிதநேயமிக்க அந்த டாக்டர் ராகவன் தோன்றுகிறார். சட்டை என்ற இடத்திலே தேச பற்று குறித்து இராணுவத்திலே சேருவது பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முற்றுகையிலே அருகில் இருக்கும் பொக்கிஷத்தை அறியாமல் வெளியிலே தேடுகிறோமே என்ற ஒரு இருக்கிறது. இருளில் ஒரு துணை என்று அந்த கதை தொகுப்பிலே இருக்கிறது. அதிலே சங்கீத பூஷணம் சத்யபாலன் என்பவரை பற்றி அவர் செல்வம் இழந்து கடைசியிலே ஒரு ரிக்ஷாக்காரன் கபாலியிடம் அடைக்கலம் புகுகிறார் என்று கதை செல்கிறது. இந்த கதை அந்த சமகாலத்திலே நிகழ்ந்த பல நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுவதாக அமைகிறது. செல்வத்தில் செழித்த MK தியாகராஜர் பாகவதர் கூட கடைசி காலத்திலே செல்வங்களை இழந்து அரசு ஆஸ்பத்திரியிலே அனாதை போல இறந்த நிலையையும் காண்கிறோம். எனவே அதற்கு செல்வம் என்பது அழியா செல்வம் கல்விதான், செல்வம் ஒரு பொருட்டல்ல, வரும் போகும் என்ற ஒரு லட்சாதிபதிகள் என்ற ஒரு கதையும் அதை பற்றி கூறவில்லை நான். அதிலே முன்னோர் சேர்த்து வைத்த சொத்திலே வாழ்கின்ற ஒருவன் அவையெல்லாம் அழிந்த பின் தக்கலை சுதுகுள்ள காரை எடுத்து செல்லும் பொழுது காரை வழிமறிக்கிறாள் ஒரு பாட்டி. ஒரு யாரோ ஒரு பெண் பிரசவத்திற்காக துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த காரில் ஏற்றி கொண்டு அவன் ஆஸ்பத்திரி சென்று அவளை காப்பாற்றுகிறான். அப்பொழுதுதான் அவன் தற்கொலை எண்ணத்தை கைவிடுகிறான். உழைத்து வாழ வேண்டும் என்று அவன் அந்த முடிவெடுத்துவிட்டு அந்த காரையே பயன்படுத்தி உழைத்து முன்னேறுவதாக அந்த கதை செல்கிறது. அக்னி பிரவேசம் பற்றி அவரே ஏகாந்தனே தனது முன்னிலையிலே எழுதுவார். முன்னிலையில் எழுதும் பொழுது எனது சமீப காலத்தில் நான் எழுதிய கதைகளிலேயே எனக்கு மிகவும் பிடித்த கதை இந்த தொகுதியில் உள்ள அக்கினி பிரவேசம்தான். அதே சமயத்தில் பலரது ஊமையடி தாக்குதலுக்கும் உளறுவாய் விமர்சனங்களுக்கும் இலக்காயிற்று. அந்த காரணங்கள் பற்றியே அதை நான் மீண்டும் மீண்டும் படித்து பார்க்கையில் இந்த கதை எனக்கு மேலும் பிடித்திருக்கிறது என்று அவரே அவர் கதையை பற்றி விமர்சனம் செய்வார். ஆனால் அதே சமயங்களிலே அவர் பழைய கதைகளையும் சமூகத்தின் அவர நிலையை பற்றியும் கூட கூறும் பொழுது ஒரு வேசியை கூறுகூடி கல்லெறியும் பொழுது எவன் பாவம் செய்யாதவனோ அவன் இவள் மீது கல்லெறியட்டும் என்ற இயேசுக்குரிய வார்த்தைகள் பற்றி சொல்லுகிறார். ஒழுக்கக்கேட்டை பிரச்சாரம் செய்யவில்லை, அவன் பேச்சால் தனது பண்பாடை கெட்டுப்போகும் என தெளிவிலே அறிந்த மூடத்தனத்தையும் சாடுகிறார் அவர். எனவே காந்தி கூட வகுப்பு கலவரங்களின் போது வாழ்க்கை இழந்த பெண்களை கைப்பிடிக்க வேண்டும் என்று கூறியதையும் நினைவு கூறுகிறார். எனவே அவரது கதைகளை பொறுத்தமட்டில் படிப்பினைகள் இருக்கின்றன. இதை ஒரு ஜெயகாந்தனின் கதைகளை எல்லாம் கூற வேண்டும் என்றால் சில மணித்துளிகள் பத்தாது, சில மணி நேரங்கள் வேண்டும். எனவே சுருக்கமாக நான் விவரித்துள்ளேன். மற்ற விஷயங்களை இந்த கலந்து கொள்வோரின் முடிவுக்கே விட்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஒரு தாத்தா பேத்திகளுக்கு இடையே ஒரு கதையை சொல்வதை போல நீங்கள் இந்த அரங்கிலே கதையை கூறியிருக்கிறீர்கள். ஒரு நிதானமாக ஒரு ஆற்றோட்டமான ஒரு நடையிலே நீங்கள் பேசியிருப்பது பெரிய கவனத்தை ஈர்த்தியிருக்கிறது. ஜெயகாந்தனினுடைய எழுத்துக்களை பற்றி இப்படி கூட சொல்லலாம், தன்னுடைய எழுத்து சாட்டையை கொண்டு சுளிர் சுளிர் என்று சமுதாயத்தை பதம் பார்த்தவர் தான் ஜெயகாந்தன். அந்த அடிப்படையிலே நான் கூட முதலில் உங்களுடைய அந்த கதை சொல்லக்கூடிய தம்பியை பார்த்தேன். கதைகளாக சொல்லி நகர்ந்து கொண்டே வந்த நீங்கள் திடீரென படிப்பினைகளை நோக்கி நகர்ந்த விதம் சிறப்பாக இருந்தது ஐயா. ஒவ்வொரு கதையும் என்ன படிப்பினை, அது சுய தரிசனமாக இருக்கட்டும், அந்த கோளைகளாக இருக்கட்டும், சட்டை முற்றுகை போன்ற பல கதைகளின் உடைய இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களினுடைய தன்மைகள், அது தரக்கூடிய படிப்பினைகள், மனிதநேயமாக இருக்கட்டும், இராணுவ பற்றாக இருக்கட்டும், ஒரு தனி மனிதன் தன்னை எப்படி சுய தரிசனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக, அந்த காயத்ரி மந்திரத்தை கூட பொருள் இல்லாமல் சொல்லக்கூடிய அந்த மனிதர்களுக்கு ஒரு கொட்டு வைப்பதாக கூட
அந்த படிப்பினையை நீங்கள் நிகழ்த்தி இருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த போக்கு என்பது ஒரு நிதானித்த போக்காக, ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாத பல மெய்ப்பாடுகளை கொண்டு நான் ஏதோ உணர்ச்சி வசமாக பேசுகிறேன் என்பதாக இல்லாமல் ஆற்றோட்டமான நடையிலே அழகு தமிழிலே இயல்பானது ஒரு பதிவினை தந்தீர்கள் ஐயா, மிக்க நன்றி. நிறைவாக கூட அந்த காந்தியினுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு ஜெயகாந்தன் அக்னி பிரவேசத்தை படைத்ததாக சொன்னது கூட எனக்கு பிடித்திருந்தது. கண்டிப்பாக ஜெயகாந்தன் என்றாலே ஒரு முரட்டு மனிதரோ என்கின்ற ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் காந்தி கூட காந்தியினுடைய கருத்தை கூட எடுத்துக்கொண்டு அவர் அந்த அக்னி பிரவேசத்திலே பேசியிருப்பது, தன்னுடைய முன்னுரையிலே பேசியிருப்பது ஒரு சிறப்பாக இருந்தது ஐயா. நன்றி ஐயா. இப்பொழுது கருத்துரையாடல் நேரம். கருத்துரை வழங்க சிங்கப்பூரை சார்ந்த ஐயா முனைவர் ரத்ன வெங்கடேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சற்று காலதாமதமாக இந்த நிகழ்வில் இன்று இணைய வேண்டிய சூழல், வேறு ஒரு நிகழ்வை முடித்துவிட்டு இதில் இணைய வேண்டியிருந்தது. அதனால் ஐயாவுடைய துவக்க பேச்சினை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்றாலும் கூட ஜெயகாந்தனுடைய கதைகள் வெறும் கதைகளாக பார்ப்பது ஒரு விதம், ஜெயகாந்தனுடைய கதைகளை படிப்பினையாக பார்ப்பது மற்றொரு விதம். ஜெயகாந்தன் எப்பொழுதுமே வந்து கதையை சொல்லிட்டு நம்ம முடிவு கூட்டிடுவார், ஆனால் அதை படிக்கின்ற ஒவ்வொருவருடைய மனத்திலும் முள் தைப்பது போல தைத்து கொண்டே இருக்கும். இதில் ஐயா சொன்ன ஒரு கதையில் ரொம்ப அழகான, அதாவது கட்ட பிரம்மச்சாரியாக இருந்த ஒருத்தவன் அந்த குழந்தைக்கு, ஒரு மருத்துவர் அந்த குழந்தைக்கு நானே தந்தையாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை மாற்றிக்கொண்டு சமுதாயத்தின் மீதும் அந்த பெண்ணின் மீதும் இருந்த அக்கறை காரணமாக இப்படி செய்துவிட்டால் சமுதாயத்திற்கு பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது போல ஒரு 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 ஓட்டத்தை ஜெயகாந்தன் காட்டியிருப்பார் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. ஒன்று இன்றொன்று, சமஸ்கிருத மந்திரங்கள் அத்துணையும் பொருள் தெரியாமலேயே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பொருள் தெரிந்து சொல்லப்படுகின்ற பொழுது அது எல்லோருக்கும் பயன்படுமே, ஏன் பொருள் தெரியாமல் சொல்லுகின்றீர்கள் என்பதாக ஒரு கதையை அமைத்திருக்க. அதான் சுய விமர்சனம், அந்த கதை தான் முதல் கதை, அந்த தலைப்பை வச்சுதான் இந்த சுய தரிசனம் என்கின்ற போக்கில் அந்த கதை ஓடிட்டு இருக்கு. இப்படி ரொம்ப அழகா ஒரு ஒரு அருள்மொழி மேடம் சொன்னது மாதிரி ரொம்ப அழகா தாத்தா பேரனுங்களுக்காக சொல்ற மாதிரி ரொம்ப நிதானமா ஒரு 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 எழுத்தை எண்ணி எண்ணி ரொம்ப அழகா ஒரு ஒரு செய்தியாக சொல்லி இந்த கதை முழுக்கையுமே சொல்லி முடிக்கின்ற பொழுது ஜெயகாந்தனுடைய கதையை முழுதாக படித்தது போன்ற ஒரு உணர்வினை ஏற்படுத்தி தந்திருந்தார். அதற்காக ஐயாவுக்கு மிகப்பெரிய பாராட்டை நாம் தெரிவித்தே ஆக வேண்டும். அதற்கு மேலாக படிப்பினைகளை சொல்ல ஆரம்பித்து மகாத்மா காந்தியோடு ஒப்பிட்டதும், ஜெயகாந்தனுடைய வாழ்ந்த நாட்களிலே 80க்கு பிறகு அவர் கதை எழுதாமல் இருந்து, அதற்கு பிறகு அவர் இப்ப 2015 மறைகின்ற காலம் வரையிலே சமூக அக்கறையோடு கூடிய நிகழ்வுகளில் கலந்து கொண்டாரே ஒழிய இக்கதைகளை எழுதவில்லை. ஆனால் தான் வடித்த கதைகளிலே என்னென்ன விமர்சனங்கள் கிடைத்தன என்பதனை அந்த காலகட்டங்களிலே பயன்படுத்தி வந்தார் என்று சொன்ன அந்த செய்தியும், அக்னி பிரவேசம் என்கின்ற கதை உண்மையிலேயே மிக உயரிய ஒரு சிந்தனையோடும் சமுதாயத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு கதை, பலரும் அதை எடுத்து பேசியிருப்பார்கள். அந்த கதையையும் இந்த நூலிருந்த ஐயா அவர்கள் எடுத்து காட்டியது. அது மட்டுமல்லாமல் அந்த கதையிலே சொல்லப்படுகின்ற அந்த விவரம் தெரியாத பெண்ணை ஏமாற்றுகின்ற சூழல், தெரியாம தானே ஏமாந்து போன, அதனால அது வந்து அது ஒரு ஒரு அதாவது அகலிகை சாபம் நீங்கியது போல ஒரு செய்தியாக காட்டி ரொம்ப அழகா அந்த செய்தியை கொண்டு போனது. ஆக ஒட்டுமொத்தமா ஜெயகாந்தனுடைய கதைகள் சமூகத்திலே விழிப்புணர்வையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஜெயகாந்தன். ஜெயகாந்தனுடைய கதையில சுயதரிசனம் என்கின்ற நூலில் இருந்த அந்த கதைகளை எடுத்துக்கொண்டு இன்று நமக்கு ரொம்ப அழகா ஐயா பரமசிவம் அவர்கள் ரொம்ப நேர்த்தியோடு கதை சொன்னது. அதாவது துவக்கத்தை நான் உள்ள வந்ததுமே அந்த கதையை கேட்கணுங்கிற ஆர்வம், அந்த சொல்லுகின்ற போக்கு. சில பேர் சொல்லும்பொழுது எப்ப அந்த கதையை முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறத விட இன்னும் அடுத்த கதை சொல்ல மாட்டாரு, அடுத்த கதை சொல்ல, என்ன நேரம் போனதே தெரியல, அவ்வளவு அழகா எல்லா கதையும் சொல்லி ரொம்ப ரொம்ப மிகவும் சிறப்பாகவும் பாராட்டும்படியாக இருந்த ஐயாவுடைய கதை சொல்லுகின்ற விதம், அதிலிருந்த படிப்பினைகள் எடுத்து சொன்ன விதம், காந்தியோடு பொருத்தி பேசிய விதம், அக்னி பிரவேச கதைக்கு இவர் தந்த ஒரு ஒரு உள் விளக்க விதம், இவைகளெல்லாம் இன்றைய கதைக்களத்திலே ரொம்ப அழகா கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு ஜெயகாந்தன் நூலை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஜெயகாந்தன் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை, நாவல் சிறுகதை போன்றவற்றில் அவர் சாதித்த சாதனை மிகப்பெரியது. அந்த சாதனையாளர் செய்த செயல்களை அவ்வப்போது நூல்களில் வச்சு மறந்துறதை விட எடுத்து எடுத்து இது போன்றவர்கள் எடுத்து கதைகளை சொல்லி, அது உள்ள அவர்கள் உணர்கின்ற கருத்துக்களை சொல்லி வளர்கின்ற மாணவர்களை வழிநடத்துகின்ற பொழுது மாணவர்களும் தொடர்ந்து அதை படித்து
அவ்வப்போது கிடைக்கின்ற அவரவருடைய சிந்தனைக்கு கிடைக்கின்ற புதிய புதிய கருத்தூட்டங்கள் சமுதாயத்தை வலு சேர்க்கும். ஜெயகாந்தனுடைய எழுத்துக்கள் தொடர்ந்து வாழ வேண்டும், தொடர்ந்து இளையர்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் ரத்ன வெங்கடேசனையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது கருத்துரை வழங்க திருமதி எலிசபெத் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று அமைதியாக இருந்து விடுவோம் என்று நினைத்தேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். காலேஜ் மேட்ஸ் ஐயாவும் நானும். ஐயா 70 படித்தாங்க, நான் 80 படித்தேன். ஜெயவர் அடுத்த அம்மாவுக்கு தெரியலக்கு, நான் இந்த வியாழன் முட்டத்தில் அறிமுகமானதே ஜெயகாந்தனுடைய யாருக்காக அழுதான் கதை மூலமாகத்தான் இல்லையா. அந்த ஜெயகாந்தன் என்றாலே ஆரம்பத்தில் எனக்கு அந்த ஜெயகாந்தனை பற்றி சொல்வதற்காக யூடியூப்ல நிறையா போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த பாபா செல்லத்துறை என்பவரும் நிறையா பேர் அதை அவரை பற்றி விமர்சித்தாங்க. எனக்கு அவருடைய சில பழக்க வழக்கங்கள் வந்து எனக்கு வெறுப்பூட்டுவையாக இருந்துச்சு, என்னடா அந்த மனுஷன் அப்படின்னு. ஆனால் அவர் ஒரு யதார்த்தவாதியாக இருந்ததுனால தான் இவ்வளவு புகழின் உச்சிக்கு அவர் சென்றார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு வெகு நேரம் பிடித்தது. நான் இப்படித்தான், நான் மறைத்து வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அடுத்து அந்த யாருக்காக அழுதான் கதையை வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன், அது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். ஏன்னா அவர் இயேசுநாதர் அங்கே ஒன்றுமே சொல்லலை, நீ பாவம் செஞ்ச, நீ இல்லை நல்லவனா, ஒன்றுமே சொல்லலை. பேசாமல் நிற்கிறாரு அந்த பொண்ணு நிற்கிறா. ஆனால் அந்த யூதர்கள் சட்டப்படி கொண்டு வந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டு ரெண்டு பேரையும் கொண்டு வரணும். ஒரு பெண்ணு மட்டும் உபச்சாரம் பண்ண முடியாது இல்லையா, ஆனால் பெண்ணை மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அவ எங்கன்னு கேட்கல. அவர் அமைதலாக தரையில் ஏதோ எழுதினார் என்று விவிலத்தில் சொல்லியிருக்க, என்ன எழுதினார்னு சொல்லலை. அந்த இதை அந்த ஜெயகாந்தன் கோட் பண்ணும்போது, நீ உன்னைய பாரு, நீ எதுக்கு அடுத்தவங்களை பார்க்குற. அந்த அக்னி பிரவேசத்தை வைத்து 100 கதை எழுதியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சொன்னாங்க, சில நேரங்கள் சில மனிதர்கள் அது ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பார். அந்த இப்போ ஜெயகாந்தனை பற்றி நம்ம பேசினா, அந்த கடலுக்குள்ள கடல் ஓரத்தில் நின்றுக்கிட்டு இந்த சங்குகளை பொறுக்கிற மாதிரி தான், இன்னும் ஆழ்ந்து போகும்போது அண்ணன் இருக்காது. அந்த சதுரங்க கதை, நம்ம வீட்டில் இருக்க நம்ம மனைவியுடைய அருமை தெரியாமல் வெளியே தேடி அலைகிற எத்தனையோ மக்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை. அக்னி பிரவேசம், அந்த தாய் நினைச்சிருந்தா அவ்வளோ அவமான பழத்தெல்லாம், ஏண்டி போன, எங்கடி போன, யாரடி அவன்னும். ஒரு படிக்காத ஒரு பிராமண பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய மகளுடைய அறியாமையை வெளியே சொல்லாமக்க, அந்த இதில் சில நேரங்கள் சில மனிதர்களில் அந்த அம்மா நினைப்பா, அந்த பொண்ணு இந்த அக்னி பிரவேசத்தில் நடந்த மாதிரி எங்க அம்மா எனக்கு செஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி ஒரு சிறுமைப்படுக்க, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு ஆளாக்க மாட்டேன். அருமையான அந்த தொகுப்புகள். அதில் அக்னி பிரவேசத்தில் அவர் முடித்திருக்கிறது அந்த காந்தி, அந்த எளிமையான வாழ்க்கை. அந்த ஜெயகாந்தன் அந்த மாதிரி தான். ஒரு இதில் நிறைய பார்க்கும்போது பார்த்த ஒரு வீடியோகிராஃபர் வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கா, அந்த ஐயா சட்டை போடாமல் உட்காந்துருக்காரு, ஐயா சட்டையை மாட்டிக்கங்கன்னு. சட்டையை வீடியோ எடுக்க வந்தியா, என்னையே வீடியோ எடுக்க வந்தியா, சட்டையை வீடியோ எடுக்கணும்னு அந்த கேங்கரை தொங்குது போய் எடுத்துக்கொண்டாலும். அந்த மாதிரி யதார்த்தமான மனிதன். ஆனால் இன்னொரு தான் அந்த அவரை பற்றி நான் கேள்விப்பட்டது, அவர் ஒரு ஒன்று குடித்தனத்தில் ஒரு இதில் குடியிருக்கையில் ஏதோ ஒரு பணக்கார ஐயா வந்து நிறையா நகைகளையும் பணங்களையும் வச்சு, ஐயா அதை எடுத்துக்கங்க சொல்லணும். ஒரு எழுத்தாளன் இப்படி கடை, நான் கஷ்டப்படுறதா யார்கிட்டையும் சொல்லலையே, நான் கஷ்டப்படுறதா யாருக்கிட்டையும் சொல்லலையே அப்படின்றது. அப்போ அவ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் எடுத்துக்கங்க, எனக்கு தேவைப்படும் போது நான் கேட்குறேன்னு திருப்பேன். அதை விட இன்னொரு நிகழ்ச்சி இது சொல்லியிருக்கேன், அவன் எல்லாரையும் சமமாக மதிக்கிற அந்த மனப்பாங்க, அதை உயர் இருக்கு. ஏன்னா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஃபோன் வந்துச்சான், அந்த மகன்கிட்ட, அப்பா யாரோ எம்ஜிஆர் பேசுகிறாரா, எம்ஜிஆர் வந்து இது இருக்கேன்னா இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஓப்பனாக, நான் இது என்னுடைய நண்பர்களோட மது அருந்துற நேரம், நான் நாளைக்கு உங்களை பார்க்குறேன்னா. இந்த மாதிரி ஒரு ஐயோ, அந்த எல்லாரையும் சமமாக மதிக்கிற அந்த மனப்பான்மை இருந்ததுனாலையும், இது யதார்த்தவாதியாக இருந்ததுனால தான் அந்தவருடைய அந்த எல்லோரும் அவரை புகழ்கிற அந்த இது வந்தது.
அருமையான முத்துக்களை எடுத்து ஒரு சரமாக கோர்த்து தந்த ஐயா அவர்களுக்கு பாராட்டுகிறேன். ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப சாதாரணமா ஒரு தெளிந்த நீரோட்டமா நீரோடை போல ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களை கொண்டு சேர்த்த அவருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பு அளித்த ஐயநாடார் கல்லூரி தாளாளர் ஐயா அவர்களுக்கும் இந்த ஒருங்கிணைப்பு அனைவர்களுக்கும் நன்றி கூறி முடிகிறேன். வணக்கம். எலிசபெத் அம்மா கூறியதுல ஒரு செய்தி இருந்தது, ஜெயகாந்தனுக்கு தான் அது முடியும். ஒரு சிறுகதை, அந்த கதையில கூட அக்னி பிரவேசத்துல பாத்திரத்தின் பெயரே இருக்காது, அவள் அவன் என்றுதான் கூறியிருப்பார். அந்த கதையின் தொடர்ச்சியாக அவர் எழுதியதுதான் சில நேரங்களில் சில மனிதர்கள். அவள் அவள் பற்றி அவள் வாழ்க்கையை பற்றி எழுதவில்லையே என்று கூட்டும் பொழுது முடிவு சொல்ல ஆசைப்படுவார். அந்த முடிவிலும் கூட யதார்த்த வாழ்க்கைக்கு வருகிறாள் அவள். அதன் பின்னர் கங்கை எங்கே போகிறாள் என்ற ஒரு தொடரும் அதிலே தொடர்கிறது என்பது ஒரு செய்தி. அதே போல ஐயா இதற்கு முன்பு பேசிய ஐயா கூட கூறினார்கள், இந்த மாதிரி காந்தியுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து பேசினாரு. காந்தி கூட சுயசரிதையில் முன்னிலையில் சொல்றாரு, தனக்கும் தன்னை படைத்த கடவுளுக்கும் மட்டுமே தெரிந்த விஷயங்களை ஒருவர் விண்டு சொல்வது என்பது சாத்தியமில்லாத காரியம். அது ஆங்கிலத்திலே முடிவு மகாதேவ் முடிவு எடுத்துள்ளார். அதை தேர் ஆர் சம்திங் விச் ஆர் நோன் டு ஒன்செல் அண்ட் இஸ் மேக்கர் கேனாட் பி இன்கம்யூனிகபிள் என்று அதை விட்டு சொல்ல முடியும். ஆனால் ஜெயகாந்தனுக்கு அந்த இதே இல்லை. அது சத்யசோதனை சொல்லும்போது கூட அப்படிப்பட்ட விஷயங்கள் இதில் இல்லை என்று காந்தி கூறுவார். ஜெயகாந்தனை எல்லாவற்றையும் அப்பட்டமாக தோற்றிருக்கிற மாதிரி பேசுகின்ற ஒரு வீரமிக்க நண்பர். வைரமுத்து கூட அவர் ஒரு விழாவிலே நினைவு கூறும் பொழுது அவரது மகள் திருமணத்தை அந்த ரிசப்ஷன் நடத்துவதற்காக அந்த மண்டபத்தில் கேட்கிறார். கேட்கும் பொழுது கூட ஒரு உடனே இசைகிறார். பத்திரிகையை கொடுக்க போகும்பொழுது அந்த மண்டபமா வரமாட்டேன் என்று ஒரு இசையமைப்பாளர் சொல்கிறார். பத்திரிகை அதற்கென்று பிடுங்கி விட்டோம். அப்படிப்பட்ட உணர்ச்சிமயமான ஒரு படிச்சென்று சொல்கின்ற ஒரு ஜெயகாந்தனை குறித்த பல்வேறு தகவல்களை பதிவு செய்து பேசிய எலிசபெத் அம்மா அவர்களுக்கும் பரமசிவன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நன்றியுரை வழங்க எங்கள் தமிழ் துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிக்கும் உற்றம் 65வது நிகழ்வு. இந்த நிகழ்வினை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை நல்ல அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்று நூல் கருத்துரையாளராக தொழிலாளர் துறை துணை ஆய்வாளரும் ஓய்வு பெற்ற சட்ட உளவியல் உதவி கட்டுப்பாட்டு அதிகாரியும் அஞ்சாக் பொருளாதாரத்துறையின் மேலாள் மாணவருமான திரு இ. பரமசிவன் ஐயா அவர்கள் நூல் கருத்துரை வழங்கினார்கள். ஜெயகாந்தனின் சுய தரிசனம் குறித்து நூல் கருத்துரை வழங்கினார். எழுதும் எழுத்து தவம் என்றால் பேசும் பேச்சு வரம் எனலாம். அவ்வகையில் ஜெயகாந்தன் எழுதிய தவத்தினை தன் பேச்சு திறத்தால் மெருகேற்றி ஐயா அவர்கள் பேசினார் என்றால் அது மிகையாகாது. தந்தை மகளுக்கு எழுதிய கடிதம் தொடங்கி தெளிந்த நீரோடை போல் திறனாய்வு நோக்கில் தொடர்ச்சியாக உரையாற்றினார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் அதை இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்ற பாரதியின் கருத்தாடலை தன் அக்னி பிரவேசம் கதை வழியாக காலத்தால் அழியா காவியமாக படைத்தார் ஜெயகாந்தன். அவரது கதைகளை கதைகளாக மட்டும் கூடி செல்லாமல் அவர் குறித்த நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி நூல் கருத்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் எலிசபெத் அம்மா அவர்களுக்கும் நம்மிடையே இணைந்து கொண்ட மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருள்நாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். விடுமுறை தினம் என்றாலும் கூட தொலைக்காட்சி முன்னால் அமராமல் முற்றத்தின் வழியாக இணைந்திருந்த பேராசிரியர்கள் மாணவர்கள் உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். இணைப்பிலே இணைந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் எதிர்வரும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களையும் தமிழ்துறையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.